பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 70 சங்கீதம் 4:5 ஆகிய வசனங்கள், உம்மை தேடிட யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதபதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். உம்மை தேடுகிற யாவரும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார் என்றாலே அவருடைய சுத்த கிருபை தம்முடைய ஜீவனை தந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இந்த மாதம் எத்தனையோ குடும்பத்தில் இழப்புகள், இதுவரைக்கும் இல்லாத தேசத்துக்குள்ளே ஒரு பேரழிவு. ஆனாலும் இந்த உபத்திர காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ நாள் நாம் பயந்து பயந்து இருந்தோம். இது எல்லாமே இந்த மாதம் நடந்த காரியங்கள். உம்மை தேடுகிற யாவரும், நாம் அவரை தேடுகிறபடினால் நமக்கு அவர் ஜீவனை தந்து இந்த மாத கடைசிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. எத்தனையோ குடும்பத்திலே இந்த மாதம் இறந்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே பல மரணங்கள். இந்த மாதம் முடிவுக்கு நமக்கு ஜீவனை தந்து நம்மை பத்திரமாக அழைத்து வந்திருக்கிறார். நிறைய குடும்பத்துக்குள்ளே சேதாரம் இருக்கிறது, நிறைய குடும்பத்துக்குள்ளே நஷ்டம் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பாதபடியிலே நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போம். வரக்கூடிய காலங்களிலே நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். உம்மை தேடிய யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் நம்மை மீட்டு கொண்டார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவரே நமக்கு எல்லாம் என்று அந்த உள்ளத்துக்குள்ளே இந்த மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அவர் மாத்திரமே நமக்கு விடுதலை செய்ய முடியும். அந்த நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் உமது இரட்சிப்பில் பிரியப்படுவார்களாக. என்னை அவர் மீட்டுக்கொள்வார், எனக்கு அவர் விடுதலை தருவார், அவர் என்னை எல்லா காரியத்திலிருந்தும் என்னை வெளியில் கொண்டு வருவார் என்ற அந்த நம்பிக்கை உள்ள ஜனங்கள் அவர் மேல் நாம் பிரியப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை என்று எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார் தாவீது ராஜா. ஆனாலும் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்கிறார். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கிற சூழ்நிலையிலே அவர் நம்மளோடு இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு. தீவிரமாய் வாரும் என்று நாமும் கூட கூப்பிட வேண்டும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும் என்கிறார். சீக்கிரமாக வாரும் என்கிறார், தீவிரமாய் வாரும் என்கிறார். எனக்கு நீர் மாத்திரம்தான் துணை, நீங்கள் வந்தால் மட்டும்தான் எனக்கு விடுதலை செய்ய முடியும் என்று அவரையே நம்பி கொண்டிருந்தார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரையே நம்பியிருப்போம். இந்த மாதம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். சில குடும்பத்தில் உபவாசத்தோடு இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கடைசியில் இருக்கிறோம். நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பதவியிலே கண்விழிக்க கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்தில் உபவாசத்தோடு இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அதிகாலை வேளையில் இருட்டோடு எழும்பி ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா.
இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சில குடும்பத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை தாங்க முடியல, தூக்கமே வர மாட்டேன்னு சொல்லி இந்த அதிகாலை வேலையில் ஜெபித்துன்னுக்காங்க. அப்பா அந்த மாதத்துக்கு முடிவு வந்துட்டோம், ஆனாலும் எங்களோட உபத்திரங்கள் அதிகமாக இருக்குது. எங்களை உபத்திரத்தை மாற்றுக்கு ராஜா, தீஷாலஹாரதூரி ஷலபபா கரபதுரா. தகப்பனே, எங்களுடைய கண்ணீருக்கு பதில் தாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தை இழந்து எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களோட வாழ்க்கையில் அதிகமான போராட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பல காரியங்கள் நடந்திருக்கிறது. அநேக குடும்பத்துக்குள்ளே நஷ்டங்கள், அநேக குடும்பத்துக்குள்ளே இழப்புகள். அப்பா, எங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். உடைந்து போய் காணப்படுகிற அநேகருடைய உள்ளங்கள் துஹார மரஹர ஷலபாலஹரது, துக்கம் நிறைந்து காணப்படுகிறது அநேகருடைய உள்ளங்கள். லாது கே மரஹா அசேஹோ லஹார ஷலஹரது. தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே அநேக குடும்பங்கள் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்காங்க. தூணி கந்தூர ஷலபால ஹோரதூரிதி பதுனா, என் தேவன் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. என் தேவன் மனமிறங்க வேண்டும், என் தேவன் எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். உம்முடைய பாதப்படியில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையும் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசுகிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். இந்த உபத்திரங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. லமலஹார துனி கேரே சேக்கே தூரி ஷாக்க பூதுவி கே துனி ரிவா க தூரபலா. தகப்பனே, உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தூஹாலஹர ஷலஹரஹ துனி ரிபாலஹரது, எங்கள் வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. தூணி கந்தர ஷலபால பலஹுர தூர பலஹரது, நாங்கள் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அநேக குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் உள்ள அநேக காரியங்களை குறித்து நாங்கள் டெய்லி கலங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் சிந்தனைக்குள்ளே அநேக போராட்டங்கள், எங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. எங்கள் குடும்பத்தை குறித்து பரிதபித்து கொண்டிருக்கிறோம் என்று நிறைய குடும்பத்தில் இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லமால ஹா சே கே து நிஷா கபூதி வி கே து ரீபா க துரபல, அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே நான் அவரை மாத்திரமே சேவிப்பேன், இனி உண்மையே சார்ந்திருப்பேன் என்று சில குடும்பத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். லாதுனி கரபா ஷலபால ஹரதுரபல, இந்த உபத்திரத்திலிருந்து எங்களை மாற்றி தர வேண்டும் என்று பொறுத்தனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். சில குடும்பத்துக்குள்ளே இந்த மாதம் முடியுது, இந்த மாத கடன் எங்களுக்கு அதிகமாயிட்டுன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கீங்க. சில குடும்பத்துக்குள்ளே என் தேவன் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார் என்று ஜெபித்து கொண்டிருக்கீங்க. சில குடும்பத்துக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்குள்ளே சேதராயிட்டு ஜீவன் போயிட்டு நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கீங்க. தீக்க மர கரபர ஹர ஹூர் அஷலபால ஹரது. தகப்பனே, எத்தனையோ குடும்பங்கள் இந்த யூடியூப் மூலிமா இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தருகிற தேவன், உம்முடைய பாதப்படியிலே தாழ்த்திறோம். எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, குழப்பம்தான் வருது. அதிகாலை வேளை ஜெபித்தா கூட எங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் வரலப்பா. இந்த நேரத்தில் இறங்கி வாங்க. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் தேவன் இறங்கி வர வேண்டும். ஆறுதலின் தகப்பனே, எங்களுக்கு ஆறுதல் தருகிறவரே, எங்களுக்கு சமாதானம் தருகிறவரே. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே திறப்பில் நின்று ஜெபித்திருக்கிறார்கள், ஜீவனை தந்திருக்கிறீங்க, தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சில குடும்பத்துக்குள்ளே உறவினர்கள் இறந்து போயிட்டார்கள். அப்பா, துக்கத்தோடு ஜெபித்து கொண்டுக்காங்க, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டுக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் தேவன் ஆறுதல் செய்ய வேண்டும். லாதன ஹவுஷதன மாலஹரது, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியலப்பா. தூக்கை மரா கராஷல பாலஹரது, இந்த மாதம் முடியுது, எங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை என்று சொல்லி நிறைய குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். திஹவு தனி மாஹரது, சில குடும்பத்துக்குள்ளே பயத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கீங்க. சில குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனை கொடுத்து போராட்டம். சில குடும்பத்துக்குள்ளே இந்த லாக்டவுன் முடிந்தால் கூட எங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டம் வருமே என்று
ஜெபித்து கொண்டிருக்கீங்க. தூஹமா லாக்கரபா ரஹரது நஷாலபாலஹரது. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை தர வேண்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே இழந்து போய் அப்பா ஜெபித்துனுங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருவராலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. நீங்கள் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். கொரோனா காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாங்க, எங்கள் தேசத்துக்கு விடுதலை தாங்க. அநேக குடும்பத்துக்குள்ளே இந்த மாதம் மரணம் நேரிட்டிருக்கிறது. இந்த எல்லா குடும்பத்தையும் என் தேவன் சந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா பல பிரச்சனையோடு, பல போராட்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு தவித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஒருவராலும் ஆறுதல் சொல்ல முடியாது. என் தேவன் இறங்கி வருவீராக. தூஹமாலார சலகரது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் எப்படி வாழ்வது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. அநேகருடைய உள்ளங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் தாங்கப்பா. சில உள்ளத்துக்குள்ளே வரக்கூடிய காலத்திலே நாங்கள் எப்படி இருப்போம் என்று கேள்விக்குறியோடு ஜெபித்து கொண்டுங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் தாங்க. வரக்கூடிய காலகட்டத்திலே கடன் நாங்கள் எப்படி அடைக்க முடியும் என்று ஜெபித்து கொண்டுங்க. சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் ஜெபித்து கொண்டுங்க. என் தேவன் வேலை வாசல் உண்டு பண்ணி தர வேண்டும். கடனை அடைக்க கிருபை தாங்கப்பா. இந்த அதிகாலை வேளையிலே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்கப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா, முடியல. தூக்கே மாறா சேகாலஹாரது. அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே கவலை காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் என்று பல குடும்பத்தில் இப்படி சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கீங்க. என் தேவன் மாற்றுவார். உங்களுடைய கவலைகள், உங்களோட துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். கவலைப்படாதீர்கள், உங்கள் வேதனைகள்லாம் மாறும். தீஹமாலஹாசி மோ ரஹாரதுரபலா. இந்த நாளுக்கு அஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். எங்களுக்காக ஜீவ பலியான கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்கே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும் முடியாக அதை நான் செய்வேன் சொன்னீங்க ராஜா. எந்த குடும்பத்தில் இணைந்து ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தன நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் விசேஷமாக பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் மூடுங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமாக இந்த நாளில் உம்முடைய கிருபின் வரங்களாக நிரப்புங்க, ஞான வரங்களாக நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களாக நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளாக நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களாக நிரப்புங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்ப சொன்ன வசனபடி இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் அக்னியை போடுங்க ராஜா. இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு வீட்டில் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ராஜா. அப்பா பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்ப சொன்ன வசந்தபடி ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் அக்னினால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு வீட்டில் கவலைகள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது. ரூ தூ கே மா கா மா ரா ஷா கா தூரி கான் தூராபாலா. நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க ராஜா. அப்பா எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே இப்பொழுதே தேவ சமாதானம் இறங்கி வருட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எந்த குடும்பத்திலே பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு அசோதரம் ராஜா. அப்பா அந்த புதிய வருஷத்துக்கான செய்த கிருபைக்கா நன்றி. அந்த குடும்பம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். விசேஷமாக அப்பா எந்த குடும்பத்திலே திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு அசோதரம் ராஜா. அப்பா குடும்பமா அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா அந்த நாளிலே எந்த குடும்பத்திலே கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த வீட்டிலே என் இயேசு கிறிஸ்து ராஜா கற்பத்தின் கனியை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்.
விசேஷமாக எந்த குடும்பத்துக்குள்ளே திருமணத்துக்கு ஆயத்தமாக கொண்டு வந்தாங்களோ, அப்பா திருமண வாசலை திறந்தாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லா வாசலையும் திறந்து கொடுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் பிரிந்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்திலாம் மாற்றி பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழ கிருபை தாங்க ராஜா. இந்த மாதத்திலே கடைசியில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாதத்திலே நாங்கள் கடைசியில் வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த மாதத்துள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே இங்கே எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றும் உங்களுடைய பாதையில சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துவங்க. தலையிலிருந்து உச்சங்கள் வரைய எல்லாவையும் இயேசுக்கு சிறந்தனால வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பாதுகாத்துங்க. கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை தாங்க ராஜா. ஆஸ்பத்திரிலேருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசுக்கு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ராஜா. உம்முடைய கரத்தினாலே சுகம் தாங்க ராஜா. விசேஷமாக இயேசுக்கு சிறந்தனால இயேசுக்கு நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விசேஷமாக எங்களுடைய நோய்களெல்லாம் சிலுவையில் சுமந்திங்களே. உம்முடைய தழும்புகளால் சுகம் மாநிலன்ட்டு வேதம் சொல்கிறது. எங்களுடைய அக்கிரமம் எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து சுகம் தாங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.